ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, என் வீடியோவை பார்க்காம தப்பிக்கவும் முடியாது. ஸோ இன்றைக்கி இது வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம அண்டை நடன பாகிஸ்தான் நடக்கிற முக்கியமான பிரச்சனைகளை பற்றி பார்க்க போகிறோம். அது முன்னாடி இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகினோடே இந்த சேனலில் ஒரு புது மெம்பரை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். யாருன்னு நான் சொல்ல மாட்டேன் இப்போது, ஆனால் கண்டிப்பாக 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தோடனே கண்டிப்பாக உங்களை சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் லைக், இதை மூணுத்தையும் பண்ணிட்டீங்கன்னா பெல் ஐக்கன் ஒன்று வரும். அந்த பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் ஆர்டர் கொடுத்துறேன், என் வீடியோ மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்றைக்கி இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், இன்றொரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் ஒன்று ஒரு நாளைக்கு புதுசாக தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி இன்னொரு தகவல் நீங்கள் பார்க்கணும்னா வீடியோட எண்டு வரைக்கும் பார்க்கணும். அதுக்கு நீங்கள் எண்டுக்கு சர்வ இழுத்துட்டு போயிடாதீங்க, உள்ளே இருக்கிற கண்டென்ட்லாம் பாருங்கள். ஒருத்தர் கஷ்டப்பட்டு இதுக்கு ரெடி பண்ணி சொல்கிறாங்கன்னா ஒரு 4 பேர் தெரிஞ்சிக்கணும். அந்த 4 பேரால் ஒருத்தர் திருந்தி ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். என் ஃப்ரெண்ட் ஒரு நாள் மாதிரி கால் பண்ணிருந்தான், கால் பண்ணி நீ வீடியோவில் ரியாக்ஷன் ஓவராக காட்டடா அப்படின்னா. ஒரு சின்ன ஸ்னூஃப் மட்டும் சொல்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா காலையில் நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன், நியூஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஒன்று தோணுச்சு. ஒரு நியூஸ் சேனல் நிருபர் வாசிக்கிறார், இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலம் மாவட்டம் முக்கிய பிரமுகர்களுடன் காணொலி காட்சி மூலம் உரையாற்றினார். சேலம் மாவட்டம் தொற்றில்லாத மாவட்டமானது, இப்படிலாம் கை காட்ட மாட்டாங்க. நான் சொல்கிறேன், நான் இது நியூஸ் நடக்கலை, ஆனால் சேலம் மாவட்டம் தொற்றில்லாத மாவட்டம் மட்டும் தான் உண்மை, இப்படிலாம் நடக்கலைன்னா பேசுகிற போதும் உண்மை. ஸோ ஒரு நியூஸ் சேனல் நிருபர் எப்படி பேசுகிறாருன்னு பாருங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக, உங்களுக்கு வாய்ஸ் ஸ்லோவாக தான் கேட்கும், பிகாஸ் என்னோட மைக் போயிடுச்சு. என்னோடய மைக் போயிட்டதுனால ஃபோன் மைக் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஒரு புது மைக் வாங்குற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு கிளியராக கேட்கும். இன்னொன்று, இந்த ரெண்டு நாள் ஏன் வீடியோ போடல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமானது சோம்பேறித்தனம். காலையில் எழுந்து கண்டென்ட் ரெடி பண்ணணும், கண்டென்ட் ரெடி பண்ணோடனே அதை கரெக்டாக என்னென்ன ஐடியா யூஸ் பண்ணலாம், எப்படி பேசலாம் அப்படின்னு தோணும். 2-3 தடவை திக்கும், ஓடணும், எல்லாம் பண்ணும். இதெல்லாம் சேர்த்து கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறேன். இதில் இன்னொரு முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணுற எடிட்டர் வந்து ஹேக்கட் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் வந்து ப்ரோ வாங்க முடியாது என்னதில், அதனால் ஹேக்கட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஹேக்கட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால இது ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்பப்போ லைசன்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ நான் திருப்பி ஒரு 2 டேஸ் கழிச்சு தான் எடுக்க முடியும். அது வரைக்கும் ஒரு சில சின்ன சில ப்ராப்ளம் இருக்கும். ஸோ வேறு ஒரு ஐடியா போட்டிருக்கேன், இந்த பாதி வரைக்கும் உங்களுக்கு தெரியாது, இந்த பாதிக்கு மேலே தான் உங்களுக்கு தெரியும். இந்த பாதி கட் பண்ணிட்டேன் நான், இதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்க்ரீன் கிளியரன்ஸ் தெரியாது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் யூடியூப்பில் வந்து 780 கூட இல்லை, 480 பிக்சலில் வச்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, முன்னாடியே அதிகமாக பேசிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் சுருக்கமாக ஷார்ட்டாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி பேச போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் ஹாப்பர், அதாவது வெட்டுக்கிளி பற்றி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த காப்பான் படத்தில் பார்த்துருந்தீங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப், அதாவது ஒரு ட்ரெயினில் ஃபுல்லாக வெட்டுக்கிளியை சாவடிப்பாங்க. வெட்டுக்கிளியை தஞ்சாவூர் சைடில் ஃபுல்லாக அனுப்பிச்சி வச்சுருவாங்க. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அது சொல்லுவார் வீரன், நம்ம எதிரிகள் அடிக்க நமக்கு வராது இந்த வெட்டுக்கிளி. இந்த வெட்டுக்கிளியை வச்சு பாகிஸ்தான் மொத்தத்தையும் அழிச்சிருந்தான் அப்படின்னு வரும். ஆனால் கடைசியில் தஞ்சாவூரில் எடுத்து விட்ருவார். என்ன பேர் ட்விஸ்ட்டாக கொடுப்பாங்க, அது ட்விஸ்ட்டு ட்விஸ்ட்டுன்னு பார்க்குறவங்களுக்கு ட்விஸ்ட்டு, பார்க்காதவங்களுக்கு அது ட்விஸ்ட் இல்லை, எனக்கு தெரிஞ்சது ட்விஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி அந்த வெட்டுக்கிளி பற்றி தான் பார்க்க போகிறோம். வெட்டுக்கிளியே இன்னொரு வகை, இது லொக்காஸ்ட் அப்படின்ற ஒரு வெட்டுக்கிளி. ஆண் பூச்சும் பெண் பூச்சும் சேர்ந்து படையெடுத்து ஒரு இடத்த காலி பண்ணுறது. இந்த லொக்காஸ்ட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் இடத்துல போய் மொத்த பயிர்களையும் அழிச்சிரும். இது எந்த ஒரு மரத்தையும் சாப்பிடாது, எந்த ஒரு செடிங்களையும் சாப்பிடாது, வெறும் பயிர்களை மட்டும் தான் சாப்பிடும். ஆனால் இந்த கிராஸ் ஹாப்பர் பார்த்தீங்கன்னா, பயிர்களை சாப்பிடாது, ஒன்லி மரத்தையும் செடிகளையும் இது மட்டும் தான் சாப்பிடும். இந்த வெட்டுக்கிளினால அங்கே இருக்கிற கராச்சி சுற்றி இருக்கிற கிராமத்தில் இருக்கிற பல பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ஸ் தாங்க. எந்த இடத்துல போனாலும் ஃபார்மர்ஸ்க்கு மட்டும்தான் பிரச்சனை. எந்த நாடு எடுத்துக்கோங்களேன், எந்த நாடு எடுத்துனாலும் ஃபார்மர்ஸ் என்ன தாங்க பண்ணாங்க அவங்க. உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் அவங்க தொல்லை பண்ணிகிட்டே இருந்தது ஏதாவது ஒரு விஷயத்தில். எங்கே போனாலும் பிரச்சனை, எந்த இடத்துல பிரச்சனை, எங்கே போனாலும் மிதிக்கிறான், எங்கே போனாலும் அடிக்கிறான், எங்கே போனாலும் துரத்துறான். இதுதான் உங்களுக்கு பிரச்சனை. எவனாவது ஒருத்தர் ஏறி வந்து குஷின் கேட்டானா அவனை மிதிக்கிறது, எவனாவது ஏறி ஒருத்தர் வந்து கரெக்டாக தட்டி கேட்டானா அவனுக்கு மொத்தமாக காலி பண்ணிடுறது. இதை தான் பண்ணுறீங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறியா, கல்வி இது கடனை தள்ளுபடி பண்ணியா, இன்ட்ரெஸ்ட் அதிகம் பார்த்தினா, இதுக்கு மட்டும் கரெக்டாக தலையாட்டுவானுங்க. ஸோ அந்த ஃபார்மர்ஸ்க்கு அந்த பிரச்சனை தான். ஈரான் அண்ட் பாகிஸ்தான் இந்த ரெண்டு இடத்துலையும் பிரச்சனை வந்திருக்கு. ஸோ இந்த நேரத்தில் வந்து இந்தியா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூச்சிக்கொல்லி மருந்து, மாலித்தியன் அப்படின்ற ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து, அந்த மருந்து கொடுக்குறேன்னு இருக்காங்க. இந்த பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கிறது மூலமாக இந்த செத்துட்டாலும் நமக்கும் பல உபாதைகள் வரும். அதாவது எந்த எங்கேருந்தாலும் ஒரே சாப்பாடு தான், அங்கேருந்து வர்றது தான், இங்கேருந்து போகிறது தான், எல்லாமே பண்டை பரிமாற்றம், சாரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தான், பண்டை பரிமாற்றங்கள். ஸோ எங்கே போனாலும் இதுதான் பிரச்சனை.
இதை சொல்லணும்னு விரும்ப தோணுச்சு. இந்த மூணு நாளாக என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஸோ பாகிஸ்தான் பற்றி பேசணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் பேசுகிறேன். யாருமே நமக்கு எதிரி இல்லை, எதிரின்னு பார்க்குறவங்க தான் நமக்கு எதிரியாக தோணும். எல்லாருமே நண்பர்களாக பார்த்தோம்னா எல்லாருமே நமக்கு நண்பர்கள் தான். ஸோ எல்லாருமே நண்பர்களாக பாருங்க, நேசிங்க, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் கஷ்டப்பட்டு இருக்கானா, ஐயோ அவர் பாரு, ஐயோ இவர் பாரு அப்படின்னு யோசிக்காமல் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண, ஒரு ஒரு கிலோ அரிசி, ஒரு ரெண்டு கிலோ அரிசி உங்களால் முடிஞ்சதான் வாங்கி கொடுங்க. இப்படி பார்த்தா ஓ ஓ இப்படின்னு பேசிகிட்டு இருக்காதிங்க, ட்ரை பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ ஓகே, அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானில் நடந்த ஃப்ளைட் கிராஷ். அந்த இறந்து போனவங்களுக்கு என்னோடய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். இது தெரிஞ்ச விஷயங்களும் சொல்கிறேன், கொஞ்சம் தெரியாத விஷயங்களையும் சொல்கிறேன். இது கவர்மெண்ட்டுது, நம்ம ஊரில் சரி நம்ம இந்தியாவில் ஒரு ஃப்ளைட் ஏர்லைன்ஸ் இருக்குமே கவர்மெண்ட்டுது, இந்தியன் ஏர்லைன்ஸும் ஏர் இண்டியா, ஏர் இண்டியா கண்டுபிடிச்சிட்டேன், ஏர் இண்டியா. இந்த ஏர் இண்டியா பார்த்தீங்கன்னா திவால் ஆயிடுச்சு, இதோட ஷேர்ஸ்லாம் நாங்கள் பிரித்து ப்ரைவேட் கம்பெனி கொடுக்க போகிறோம், மொத்தமே ப்ரைவேட் ஆகிட்டாங்க. இதுலேயும் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லியிருந்தாங்க, இப்போ மொத்தமாகவே ப்ரைவேட் ஆகிட்டாங்க. இனிமேல் எவ்வளோமே நான் கவர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது, எல்லாம் ப்ரைவேட்டுக்கு தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இந்த பாகிஸ்தான் இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்டு PK8303 இந்த ஃப்ளைட்டோட நம்பர். இது யார் ப்ரொடியூஸ் பண்ண கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா Airbus A320. இது உள்நாட்டு விமானம், உள் டொமஸ்டிக் ஃப்ளைட் தான் அது. லாகூர்லேருந்து கராச்சிக்கு போயிட்டு இருந்த விமானம் அது. ஒரு 12:40 இந்த நேரத்தில் இருக்கும். இந்த நேரத்தில் 99 பேர் அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுவாங்க. கோ இன்ஜினியர், சாரி இன்ஜினியர், அட்டண்டர், பைலட், கோ பைலட் எல்லாருமே சேர்த்து 99 பேர் போயிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட் திருப்புறாங்க. எதுக்குன்னு லேண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆயிடுச்சு. செகண்ட் அட்டம் திருப்பும்போது மால் ஃபங்க்ஷனை ஏதோ ஒரு ப்ராப்ளம் இயந்திர கோளாறாகி 97 பேர் இறந்துட்டாங்க. அதில் உள்ள அங்கே அந்த நேரத்தில் எல்லோரும் வீட்டில் தான் இருப்பாங்க. அந்த கரெக்டான இஷ்யூ யாரும் சொல்ல, எவ்வளோ பேர் இறந்தாங்கன்னு எதாவது ஒரு பொய்யான கணக்கு தான் சொல்கிறாங்க. ஒருத்தர் 107 ஒருத்தர் 97, ஒருத்தர் 156 சொல்லினே இருக்கானுங்க. ஆனால் கரெக்டாக கவர்மெண்ட் கிட்டது எந்த ஒரு இதுவும் வரல, தெளிவான விளக்கமும் வரல. 97 பேர்னு சொல்லியிருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிளாக் பாக்ஸ், எப்பவுமே ஒரு ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா பிளாக் பாக்ஸ் இருக்கும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள அந்த காக்பிட்டில் அதாவது பைலட்டும் கோ பைலட் அந்த இன்ஜினியர் இந்த மூணு பேர் என்ன பேசிக்கிறாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியும். அதை கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ தான். எப்போன்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே கண்டுபிடிச்சிருக்காங்க. நடந்தது ஃப்ரைடே 22/5/2020 அன்றைக்கி, சாட்டர்டே கண்ட 23 கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ஏர்பஸ் A320 எடுத்துன்னு நாங்களே இதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் நடந்திருக்கு. அதுவும் இல்லாமல் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு, நிறைய சொல்கிறேன், உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன். ஸோ இன்றைக்கி இன்னொரு தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அலாவுதீனும் 40 திருடர்களும், அலிபாபாவும் 60 விளக்கும், அது கத்தி யாரு, சிந்துபாத், அலாவுதீன் கரெக்டாக, சிந்துபாத், சிந்துபாத் பற்றி இந்த மூணு கதையும் கேள்விப்பட்டிருக்கேன். உலக புகழ்பெற்ற கதைகள் இதெல்லாம். இந்த உலக புகழ்பெற்ற கதைகள் எதுலேருந்து வந்தது பார்த்தீங்கன்னா, 1001 இரவுகளின் கதைகள் அப்படின்ற ஒரு புக்கு, அரபிக் புக்கு. அந்த அரபிக் புக்கில் தான் வந்திருக்கு. மூணு கதைக்கே உலக லெவலில் ஃபேமஸ் ஆயிடுச்சு. மீதி இருக்கிற 998 கதைகள் எங்கே போச்சுன்னு தெரியல, சொல்லுவாங்க, கரெக்டு தானே கணக்கு, சொல்லுவாங்க. ஓகேங்க, இன்றைக்கி இந்த மூணு, இன்றைக்கி இந்த நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். இன்னொரு தகவலில் உங்களுக்கு அலாவுதீன் உங்களை பற்றிலாம் இது எதுலேருந்து வந்ததுன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த மூணு கதையும் வெவ்வேறு கதையும் நினச்சிட்ருக்கவங்களுக்கு இது மூணுமே ஒரே கதை, ஒரே புக்கில் வந்த வர ஒரு கதை தான் தெரிஞ்சிருக்கும். சின்ன கதையை டெவலப் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி விரும்புகிறேன், ஹெல்ப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் லொடலுடன் பேசினாலும் கடைசியில் ஒரே ஒரு தான் சொல்லுவேன், ஹெல்ப் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரும் மட்டும் பண்ணாதீங்க, ஒருத்தனை தள்ளி விட ட்ரை பண்ணாதீங்க, ஏற்றி விட ட்ரை பண்ணுங்கள், ஒருத்தனை தள்ளி விட ட்ரை பண்ணாதீங்க. இந்த நேரத்தில் வந்து யாரும் விட்டு விட்டு வெளியே போகாதீங்க. ஏன்னா வெளியே போனாலும் நான் மாஸ்க் போட்டு தான் பேசலான்னு இருந்தேன், ஆல்ரெடி மைக் வேறு ஒர்க் ஆகலை. ஸோ ஃபோனில் இருக்கிற மைக் வச்சு தான் பேசிகிட்டு இருக்கேன், இதே கொஞ்சம் தெளிவாக கேட்காது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்கள், நான் ஒரு புது மைக் வாங்குற வரைக்கும் தான். ஸோ அதனால தான் மாஸ்க் போட்டு பேசல. வெளியே போகும்போது மறக்காமல் மாஸ்க் போட்டு போங்க. நான் உண்மையிலே வெளியே போகும்போது மாஸ்க் போட்டு தான் போகிறேன், மாஸ்க் போட்டு போங்க. எங்கே போனாலும் வீட்டுக்குள்ளே வந்தோடனே கைக்கால் கழுவிடுங்க. ஏறினே ஒரு பாட்டுக்கு போயினே இருக்குது, சமூக தொற்றாக மாறல, சமூக தொற்றாக மாறல, மாறிட்டு இன்னுமே தெரியல உங்களுக்கு சமூக தொற்று ஆகிட்டு இருக்கு, மறைக்கிறாங்க நம்ம கிட்ட தான் நிறைய. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, யாரையும் டச் பண்ணாமல் இருங்க, வேறு வழி இல்லை இந்த நேரத்தில். இதுதான் சொல்லிக்க ஒரு முக்கியமான விஷயம், மறக்காமல் வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். இதை நான் ஒரு ரிக்வஸ்ட்டாக கூட கேட்டுக்கிறேன், பிகாஸ் இதை நான் என் வீடியோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறணுன்ட்டு இருக்காங்க மட்டும் சொல்ல, ஒரு புது விஷயத்தை கற்றுக்கங்க, தைரியம் வரும், ஒரு வீடியோவை பார்த்து பேசும்போது தைரியம் வரும். ஸோ நாளைக்கு ஒரு புது சந்திப்போம், அது வரைக்கும் உங்கள் BJMBக்கு போயிட்டு வரேன், பாய்.